ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஷிக். நம்ம பார்க்க போகிற டாபிக்லாம் இல்லைங்க, நம்ம ஒரு புதுசாக பேர்ட்ஸ் டூர் போகலாம். சரிங்களா, நம்ம காலையில் மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து பேர்ட்ஸுக்கெலாம் ஃபீட் வைக்கலாம். ஃபீட் வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் கலர் கலராக சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாமே என்னோடய கலெக்ஷன் தான். அப்படியே உட்காந்து எல்லாம் மெதுவாக ஒவ்வொன்றும் நல்லா நல்ல பேரை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லா ஸ்வீட்ஸும் போடுவேன், மேக்ஸிமம் தினை மட்டும் போட மாட்டேன், எல்லா ஸ்வீட்ஸும் கவர் பண்ணுவேன். அதிலலாம் விரும்பி சாப்பிடுவோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். இதில் வர சிக்ஸ்லாம் வந்து எடுத்து நான் செப்பரேட் பண்ணி போட்டுறேன். செப்பரேட் பண்ணி போட்டு கொஞ்சம் அடல்ட் ஆகும்போது தான் ப்ரீடிங்கே போடுவேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள் வீட்டில் வந்து அப்பப்போ இங்கே வெளியே தண்ணி வைங்க. சரிங்களா, நான் இன்னைக்கு மோட்டர் போட்டு அப்படி நிறைய விட்டதுனால பேர்ட்ஸ்லாம் வந்து அப்படியே குளிக்குது கொஞ்சம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஏன்னா வந்து இந்த சம்மர் சீசனில் ஃபுல்லாக வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தும், பேர்ட்ஸ் தண்ணி கிண்ணின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே அலைஞ்சிட்ருக்கோம். ஆனால் தண்ணி எங்கேயாவது பார்த்தோம் சட்டுன்னு இறங்கிடும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. பேர்ட்ஸ் தண்ணி இல்லாமல் சரி, எங்கள் வீட்டில் தண்ணி மோட்டர் நிறைஞ்சி கீழே அப்படியே ஃப்ளோ ஆகி நிற்கிற தண்ணியில் வந்து அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கேன். சரி வாங்க, அப்படியே நம்ம பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம ஃபின்சஸ் பார்த்தீங்களா, ஃபின்சஸில் வந்து ஒரு 5 பேர் இருக்குது. எல்லாமே பார்க்கறதுல அடல்ட், இப்போ ப்ரீடிங்க்கு போட்டிருக்கேன். அங்கங்கே இப்போ தான் கூடு கட்டிகிட்டு இருக்கு. கூடு கட்டி முட்டை வைக்கிற தன்மோடைய தான் ஃபின்சஸ்ஸு. சிட்டுக்குருவி ப்யூர் ஒயிட்டில் இருக்குது, கிரேயில் இருக்குது, ஃபான் மாதிரி கலரில் இருக்குது, பேர் மாதிரி இருக்குது. பார்த்தது உங்களுக்கே தெரியும், எல்லாமே இப்போ தான் வந்து நாங்கள் பாருங்கள் நார்லாம் எடுத்துகிட்டு போய் பானைக்குள்ளே வச்சு அதே கட்டிக்கும், கூடு மாதிரி கட்டிக்கும். இவனை சொல்ல மறந்துட்டேன், இவனும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரிங்களா, ரெண்டு பேரும் செம்ம வாழ் பசங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. இங்கே ஏறுறது அங்கே ஏறுறது, கூண்டுக்குள்ளே போட்டு போனால் கூண்டை திறந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு இங்கே சுற்றுறது அங்கே சுற்றுறது, என்னை பார்த்தா போதும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, விளையாடவா விளையாடவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பசங்க ரொம்ப ஆட்டி நல்ல என்டர்டெயின்மெண்ட் எனக்கு. ஸ்மால் கண்ணூர் இவங்களுக்கு பேர்லாம் வச்சது இல்லை இன்னும், ஆனாலும் வந்து என் கூட நல்லா விளையாடுவாங்க, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க பசங்களாம். இதுக்கும் சீட்ஸ் வந்து சன் கலர், சன்ஃப்ளவரு தினம் மட்டும் வைக்க மாட்டேன், சன்ஃப்ளவர் முதற்கொண்டு எல்லா சீட்ஸும் வைப்பேன். ஏன்னா வந்து கலர் ரேடியேஷன் நல்லாயிருக்கும். தமிழ் அப்பப்போ எலக்ட்ரால் பவுட்ரு அந்த மாதிரி எல்லாம் கலந்து வைப்பேனா, சம்மர் சீசனில் பேர்ட்ஸ் வந்து ஹீட் இறங்காமல் இருக்க பார்த்துக்கணும். எலக்ட்ரால் பவுட்ரு கலந்து வைப்பேன், அப்புறம் குளுக்கோஸ் கொஞ்சம் கலந்து வைப்பேன், சீட்ஸு, அப்புறமேட்டு ஊராட்சி மெட்டீரியல்ஸ் நிறைய கொடுப்பேன், வெஜிடபிள்ஸ் கொடுப்பேன், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணது சீவல் எக் ஃபுட்ஸ் கொடுப்பேன். அதை ஃபின்சஸ் கட்டின ஃபின்சஸ்க்கும் எக் ஃபுட்ஸ் கொடுப்பேன். சும்மாவே இருக்க மாட்டாங்க, அதை பாருங்களேன், நல்லா எங்களை பழகிட்டாங்க, நல்லா பசங்க ரெண்டு பேரும். கொஞ்சம் வாழ் பண்ணுவாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. எங்கேயாச்சும் போனால் கூட பறந்து வந்து ஏமாலே உட்காந்துருப்பாங்க. உள்ளே போனாலே ஃபஸ்ட்டு நான் கதவை சுற்றிட்டு இங்கே ரெண்டு பற்றியும் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஓப்பன் பண்ணி விட்டால் அப்படியே விளையாண்டுக்கிட்டு இங்கே அங்கே சுற்றிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஃபீடு கொஞ்சம் கேட்பாங்க, ஃபீட் கொடுத்தா ஃபீடை எடுத்துப்பாங்க. ஆனால் சமத்து பசங்க தான். ஸ்மால் கண்ணூர் பைனாப்பிள் கண்ணூர், ஸ்மால் பைனாப்பிள் கண்ணூர் அப்படிவாங்க. இந்த வேலை இதுக்கு வயசு என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது, 6 மாதம் செமி அடல்ட்டு. இங்கெல்லாம் இன்னும் தான் இந்த மாதிரி தான் வளரணும், இன்னும் க்ரோத் ஆகி ஒரு அடல்ட் ப்ரீடிங் ஏஜ்னால் 1.5 காக்டெயில். சரிங்களா, இது வந்து காக்டெயில் கொண்டெக்னிங்க சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் ஆல்பின் ஒருத்தர் வந்து அப்படியே ஃப்ரேமை கவர் பண்ணுறேன், இந்த ஃப்ரேமை கவர் பண்ணால அவன் தான் இவன் ஆல்பினோ காக்டெயில். இவனுக்கு இன்னும் ஃபீடு தான் பண்ணிகிட்ருக்கேன், ஹேண்ட் ஃபீடிங் சிக்கலாம். இவன் வந்து லூட்டினோ, இவனே ஃபீட் தான் பண்ணிகிட்ருந்தேன், ஆனால் இப்போ வந்து நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டான், மெச்சூர்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் ஃபுட்டு வந்து வைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இங்கங்கே விளையாண்டுக்கிட்டு திடீர்னு வீடியோ எடுக்கிறேன் நான், அதை ஆச்சரியமாக பார்க்குறேன். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர்ட்ஸ்லாம் நல்லா தூங்க போயிடுச்சு. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். சரிங்களா, அனதர் அண்ட் பாய். நான் உங்கள் ஆஷிக்.